ஹாய் வணக்கம். திருடர்கள் இல்லாத ஜாதி இந்த நாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்ட அந்த ஒரு வசனம் வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. அந்த படத்தோட கதையையும் அந்த படத்தில் வந்து சூர்யா ஏன் நடிச்சிருக்காரு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஜெய் பீம் ரொம்ப உணர்ச்சிபூர்வமான ஒரு வரி இது. இந்த வரியை தான் தலைப்பாக்கியிருக்காங்க படத்துக்கு. வந்து கதையை வந்து ஜெய் பீம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ வந்து யாரும் பார்த்திங்கன்னா சூர்யா தான். அவர் ஹீரோவை மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஞானவேல். இவர் வந்து ஒரு உண்மை கதைகளை வந்து தழுவி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வந்து இயக்குனராக இந்த படத்தில் பணியாற்றிருக்காருங்க. ஓகே, இந்த ஜெய் பீம் அப்படின்ற கதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மை சம்பவம், சமுதாய அக்கறை உள்ள ஒரு உண்மை சம்பவத்தை தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து கதையில் உள்ள உண்மையான பெயர்களெல்லாம் எதுவும் சொல்லலை. உண்மையான பேர் ஊர் எதுவுமே இல்லை. சுருக்கமாக வந்து என்ன கதை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக தமிழ் சினிமாவில் எடுக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆனால் அது வந்து ஒரு கற்பனை கதைகளாக எடுத்திருந்தாங்க. இந்த கதை மட்டும் கொஞ்சம் உண்மையான கதை. எப்படிங்கன்னா ஒரு உயர்ந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிடுறாரு. அந்த தப்புலேருந்து அவரை வந்து காப்பாற்றுறதுக்காக போலீஸ்காரங்க சட்ட ரீதியாக இருக்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து உதவுறாங்க. உதவுறேன்னு சும்மா உதவலை, அவங்க பணம் வாங்கிட்டு தான் உதவுறாங்க. உதவும் போது எப்படின்னா ஒரு தாழ்ந்த இனத்தில் உள்ள ஒருத்தரை வந்து அது பழியை வந்து அவர் மேலே போட்டு அவர் தான் தப்பு செஞ்சார் அப்படின்ற மாதிரி அவரை வந்து சுட்டி காட்டிடுறாங்க. அவரை வந்து சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் அவரை ரொம்ப குடும்பப்படுத்தி அவர் வந்து இறந்தும் போயிடுறாருங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவர் குடும்பத்தை சார்ந்த அவங்க பெண் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து சித்திரவதைப்படுத்துகிறாங்க. சித்திரவதைப்படுத்தும் போது இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமும் அதில் இருக்கவங்களும் வந்து போராடுறாங்க. இது வந்து நீதிமன்றத்துக்கு வருது. நீதிபதி வந்து வாதாட ரெடியாக இருக்கார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சந்தேகம், இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது பாதிக்கப்பட்ட வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அவன் பக்கம் ஏதோ நியாயம் இருக்குது, அவன் நியாயம் இருக்கிறனால தான் இப்படிலாம் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போராடுறாரு. நீதிபதியாக இருந்த அவர் வந்து வக்கீலாகி போராடுறாருங்க. போராடி அந்த மக்களுக்கான ஒரு என்ன தப்போ அந்த தப்போ வந்து அவர் நியாயத்தை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து சரியான தண்டனையும் வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் வந்து கதை. இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு கதை. இந்த கதையை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் வந்து நடிகர் சூர்யா ஏன் நடிக்கணும், ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி ஒரு உண்மை தழுவிய கதையை நடி நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த படமும் அதே மாதிரி கதை தான். சூர்யா ஏன் நடிக்கிறார் அப்படின்னா இவரை பற்றி கொஞ்சம் சொன்னால் தான் நமக்கு அந்த கதை புரியும். நமக்கு சூர்யா அப்படின்றவர் வந்து ஒரு சும்மா பணத்துக்காக படத்தில் நடிச்சுட்டு ஹீரோ மாதிரி வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா பணம் வருது, நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துடலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி வாழாமல் அது ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் அதை படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்களே, அவங்ககிட்ட சொத்து சுகம் எதை பிடுங்கினாலும் பிடிக்கலாம், படிப்பு இருந்ததுன்னா ஒன்றிருந்து பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உன்னதமான ஒரு சேவையை வந்து இவர் வந்து ஒரு அறக்கட்டளை மூலமாக பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய சேவை வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக ரொம்ப ஏழ்மையான குழந்தைகள்லாம் படிக்க வச்சு நிறைய பேரை வந்து வாழ்க்கையை மாற்றிருக்காருங்க. டாக்டர் இதுமாதிரி இன்ஜினியர் இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காரு. இப்படி இந்த அறக்கட்டளை சேவை மூலமாக அவர் வந்து நிறைய பேருக்கு படிப்பு கொடுத்துட்ருக்காருங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்த இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். நீட் அப்படின்ற தேர்வு வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆகக்கூடிய ரொம்ப ஏழ்மையிலிருந்து படிக்க முடியாமல் டாக்டர் ஆகினவங்க கூட இப்போ எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது உண்மை தான். இதை வந்து நீட் தேர்வுக்கு எதிர்த்து அவர் குரலும் கொடுத்துருக்காரு. இப்படி எதிர்களுக்கு குரல் கொடுக்கும்போது சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கள் மூலமாக நீதிபதி இவங்க மாரி வக்கீல்கள்லாம் வந்து எதிர்ப்பு கொஞ்சம் கடும் கோபம் வந்து அவங்க மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு சூர்யா மேலே வந்து இதுமாரி அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கேஸ் போட்டாங்க. அப்படி கேஸ் போடும்போது அந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும், நீதிபதியாக இருந்த ஒருத்தர் மட்டும் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு. அவருடைய கதை தான் இப்போ இந்த கதை. ஜெய் பீம் அப்படின்ற கதை வந்து அவரோட கதை தான். அவர் தான் வந்து அந்த பழங்குடி மக்களுக்காக போராடி நீதியை வாங்கி கொடுத்தவர். அவர் வந்து சூர்யா சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது, அவர் சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு. அப்போது குரல் கொடுத்ததுனால இவருக்கு சப்போர்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இவருக்கு இதில் உள்ள உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வரணும், மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்,
அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கதையை சூரிய எடுத்து பண்ணாருங்க. அதாவது அவருக்கு குரல் கொடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கலாம், இதில் உள்ள அநீதிக்கு போராடிக்கா அந்த நபரை வந்து வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னதமான ஒரு கதை. ரொம்ப சொல்லப்போனால் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றது வந்து தலைக்கணத்தெலாம் இல்லாமல் சாதாரணமாக நடிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக ஒரு ஆதரவாக ஒரு கதை எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதைக்கு வந்து வரவேற்பு இருக்கும். பெருமளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியலை அப்படின்னாலும் வரவேற்பு இருக்கும். இந்த கதைக்கு நம்மளும் வரவேற்பு கொடுப்போம், இந்த கதையை நம்மளும் எதிர்பார்க்கலாம். கதையை எதிர்பார்த்து கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற நம்ம எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் காட்டியும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வியூஸ் நிறைய வருதுங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் யாருமே இல்லைங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.